இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளில வரும்போது எங்களெல்லாம் மறந்துடுவீங்க, வரலட்சுமி மட்டும்தான் மைண்டில் இருப்பாங்க. மகாநடி ஷூட் பண்ணுறது போது இந்த படம் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. தமிழ் சினிமா துறைன்ட்டு இல்லை, இந்தியன் சினிமா துறையக்கே பல கோடி ரூபாய் நஷ்டம். ஒரு முக்கியமான ஒரு ஷாட்டுக்கெல்லாம் வந்து பிரேக் விட்டு மறுபடியும் போகலாமே சொல்லி அளவுக்கு நாங்கள் ஆயிருக்கோம். ஏ சும்மா இருப்பா, இது வந்து ஹெச் ராஜா சாரோ இல்லை வந்து எஸ் வி சேகர் சாரோ இல்லை வந்து யாராக இருந்தாலும் நாளைக்கு விஷாலே வந்து ரொம்ப தரைக்குறைவாக பேசினா கூட வந்து என்ன அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதே கேள்வி கேட்பீங்க. அந்த அரெஸ்டில் வந்து கருணாஸ் வந்துக்கிட்டாருன்னு நான் சொல்ல முடியும். வரலட்சுமியை பற்றி யாருமே பேசலையே, என்ன கோபம்? என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக வருவை பற்றி பேசும்போது அந்த ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. வரு வரலட்சுமியோட கேரக்டர் இந்த படத்தில். நீங்கள் எங்கே லால் சார் பற்றியும் சார் வாங்க சார். லால் சார் பற்றியும் வரலட்சுமி பற்றியும் குறைவாக சொல்கிறது பெட்டர்னு லிங்குசாமி சொன்னப்பல, அதனால்தான் இது இதை தாண்டி ஒரு விஷயம் நான் அந்த சஸ்பென்ஸ் உடச்சு ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரே இது சொல்லிட்டோம்னா, இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளில வரும்போது எங்களெல்லாம் மறந்துடுவீங்க, வரலட்சுமி மட்டும்தான் மைண்டில் இருப்பாங்க. நான் அது உறுதியாக நான் சொல்கிறேன். நான் அது சொல்லக்கூடாதுன்னு நினச்சி தான் சரி உற்சாகமாக அது சொல்லிட்டேன்னா அப்புறம் வில்லிங்க என்னை திட்டுவான்னு அவரோட பர்மிஷனோடு நான் சொல்கிறேன். ஒரு நல்ல கதாபாத்திரம், அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் உணர்வீங்க. சி ஃப்ரீடம் ஆஃப் இப்போ தான் நான் சொன்னேன், இப்போ தான் சொல்லி முடித்தேன். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ன்றது கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது, பட் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. ஒரு எல்லைக்குள்ளே இருக்கணும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் என்ன பேசணுன்றது. மேபி அது வந்து அந்த எல்லையை தாண்டினதுனால அது வந்து சட்ட ரீதியாக வந்து அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்ற அளவு ரீதியில் தான் நான் பார்க்குறேன் அந்த விஷயம். இது வந்து ஹெச் ராஜா சாரோ இல்லை வந்து எஸ் வி சேகர் சாரோ இல்லை வந்து யாராக இருந்தாலும் நாளைக்கு விஷாலே வந்து ரொம்ப தரைக்குறைவாக பேசினா கூட வந்து என்ன அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதே கேள்வி கேட்பீங்க. அதே தான் வந்து நீங்கள் எனக்குள்ளே இருக்கிற மைண்ட் வாய்ஸை நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது வந்து அதான் சொன்னேன், ஒரு எல்லை ஒரு எல்லை தாண்டி வந்து நீங்கள் அளவுக்கு மீறி அது தாண்டி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மாட்டிப்பீங்கன்னு தெரியும். கருணாஸ் வந்து முந்திக்கிட்டாருன்னு நான் சொல்லுவேன். அந்த அரெஸ்ட்டில் வந்து கருணாஸ் முந்திக்கிட்டாருன்னு தான் நான் சொல்ல முடியும். பைரசி சைட்ஸ் வந்து அதான் சொல்கிறேனே, ஏன் நாங்கள்லாம் அரசியல் வரணும்னு ஆசைப்படுறோம்? சிம்பிள், இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்தால் நாங்கள் பாட்டு நடிச்சுட்டு போவோம். அந்த மாற்றமே வர மாட்டேங்குது. அந்த மாற்றத்துக்காக தான் நாங்களும் போராடிட்டு இருக்கோம். இந்த பைரசின்றது ஒரு சாதாரண எங்கே நாங்கள் யோசிக்கிறத விட சைபர் கிரைம்ன்றது 10 மடங்கு ஒரு பெரிய விஷயம். அவங்க நினச்சாங்கன்னா ஒரே நாளில் சைபர் கிரைம் அது அந்த பைரசின்றதை ஒழிச்சு கட்டலாம். பட் ஏன் நடக்க மாட்டேங்குது எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. தமிழ் சினிமா துறைன்ட்டு இல்லை, இந்தியன் சினிமா துறையக்கே பல கோடி ரூபாய் நஷ்டம். அது அரசாங்கம் வந்து உணர்ந்து அது வந்து ஒரு கை கொடுத்தாங்கன்னா ஒரே நாளில் வந்து அழிச்சிடலாம். ஏ சும்மா இருப்பா, 25 வயசான மாதிரி ஆகிட்டேன். 25 படம் செய்யக்கூடாதா? கதாநாயகியில் காதலிக்க கூடாதுன்னு இல்லை, அப்படி இல்லை, செய்யக்கூடாதுன்றது ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது நல்ல விஷயங்கள் தான் தேவை கற்றுக்கும். அனௌன்ஸ் பண்ணட்டும், நான் என்னோடய அறிவிப்பு வரும் கண்டிப்பாக. எனக்கு சண்டைக்கோழி 2 அப்படின்றது சொல்கிறத விட முதல்ல சண்டைக்கோழி 1 பற்றி நான் சொல்லிடுறேன். அது எனக்காக எழுதப்பட்ட கதை இல்லை, ஒரு பிரபல நடிகருக்காக எழுதப்பட்ட ஒரு கதை. ஐ திங்க் விஜயோ சூர்யாக்காக எழுதப்பட்ட கதை. நான் தற்செயல அந்த கதை கேள்விப்படும்போது லிங்கு எனக்கு நீண்ட நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக நண்பர். அப்பா படத்தில் அஸ்டினேட்டராக
வேலை செஞ்சுட்டு இருந்தாப்புல. ஸோ இல்லையோ ஒரு உரிமையோடு வந்து இந்த கதை ஒரு ஒன்லைன் ஜிஜே சினிமா ஞானவேல் சாரும் ஜெயபிரகாஷ் சொல்லும்போது லிங்கு கிட்ட போய் ஒரு பயங்கர ஒரு மனசை திடப்படுத்திக்கிட்டு அப்போ செல்லமே கூட ஒன்று ரிலீஸ் ஆகல போய் கேட்டேன், லிங்கு இந்த மாதிரி நீ ஒரு கதை வச்சுருக்கியாமே, அம்மா உனக்கு யார் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு லைன் கேள்விப்பட்டேன், அது வந்து நான் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது யோசிச்சாப்பில். அதுக்கப்புறம் வந்து நடந்த விஷயங்கள் எல்லோருக்கும் தெரியும், அந்த படம் நடந்தது. பூஜை ரூமில் நான் இருக்கிற சாமியை நம்பணும்னு இல்லையோ, இந்த சாமியை நம்பி என்னை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக என்னை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாப்புல ஃபஸ்ட் பார்ட். அங்கே தான் தொடங்கிச்சு என்னோடய வாழ்க்கை. எல்லோரும் சொல்கிறது அதான் இந்த போல்ட்னஸ்ஸு தைரியம், ஒன்று எனக்கு கொடுத்த தைரியம் இவன் தான். ஏன்னா ரெண்டாவது படத்தில் அவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு நியூ கமர், ஜஸ்ட் ஒரு ரேங்க் நியூ கமர், ஃபஸ்ட்டு படம் முடித்தோடனே ஒரு ஒருத்தர் கொடுக்கறது வந்து சில உண்மையிலேயே தைரியம் வேணும். நான் அந்த படத்தில் பணியாற்ற இப்போ கனல் கனல் மாஸ்டர் ஓட்டும் எல்லோரும் வந்து கொடுத்த அந்த தைரியத்தில் வந்து எனக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ இமேஜ் கிடைச்சிது. தாவணி போட்ட தீபாவளின்ற பாடல் மூலிமா பட்டி தொட்டி வரைக்கும் என்னை வந்து போய் சேர்க்க வச்சுது. இன்னொரு மாநிலத்துலேயும் எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது பந்தயம் குடி ரிலீஸ் ஆகும்போது. அதுக்கு எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் நினச்சிருந்தா இவர் வந்து ஒரு பெரிய கதாநாயகனோட இந்த படத்தை எடுத்து அவர் வந்து சேஃபாக இருந்திருக்கலாம். எங்கள் அப்பா நினச்சிருந்தா அந்த ரீமேக் ரைட்ஸ் வந்து பெரிய தொகையாக பல கோடிக்கு விற்று காசு சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அவரோட ஆசை வந்து நான் ஒரு என் பையன் வந்து இந்த மாநிலத்துலேயும் தெலுங்கு மாநிலத்துலேயும் வந்து ஒரு ஹீரோவாக நான் நிப்பாட்டணும் அப்படின்ட்டு தைரியமாக வந்து ரிலீஸ் பண்ணார். முதல் வாரம் ரெண்டாவது வாரம் கூட்டமே இல்லை, எல்லோரும் வீட்டில் திட்டணும், என்கிட்ட பெசாமல் வந்து வந்த வேலைக்கு விற்றுருக்கலாமே, எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு மூணாவது வாரம் பாருன்னு. மூணாவது வாரம் அலமோதி வந்தாங்க கூட்டம். அன்னைக்கு வந்த அந்த விஷயந்தான் இன்னி வரைக்கும் என்னை காப்பாற்றிட்டு இருக்கு. அண்டு 25-24 படங்கள் முடித்து 25வது படத்தில் உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். இட் இஸ் அது ஒரு சாதனையாக நான் அப்படின்னு நான் சொல்லலை, பட் 25th ஃபிலிம் எனக்கு செகண்ட் பார்ட் ஆஃப் செண்டக்கோழி அமைஞ்சது தான் எனக்கு உண்மையிலே ஒரு ஸ்பெஷாலிட்டி. பல எழுத்தாளர்கள் மத்தியில் ஒரு 12th கிளாஸ் நின்று பேசுகிறது கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. இன்க்ளூடிங் கீர்த்தி சுரேஷும் ஒரு எழுத்தாளர் தான், அவங்களும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. எனக்கு கூடிய சீக்கிரம் கீர்த்தி சுரேஷ் நான் இயக்க போகிறேன்னு இல்லையோ எழுதி வச்சுக்கோங்க, கீர்த்தி சுரேஷ் ஒரு இயக்குனராக வந்து உங்கள் முன்னாடி கண்டிப்பாக நிற்க போகிறாங்க. ஷீஸ் கோயிங் டு, எனக்கு தெரிஞ்சு கீர்த்தி வில் பிகம் அ டைரக்டர் பிஃபோர் விஷால் பிகம்ஸ் அ டைரக்டர். என்னை எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பட் நான் போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் இப்போது ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவராக நான் உங்ககிட்ட பத்திரிகை நண்பர்களுக்கு நான் மறுபடியும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், தயவு செய்து ப்ளீஸ் ஒரு 3 நாள் கழித்து ரிவ்யூ பண்ணிங்கன்னா சின்ன திரைப்படங்களும் பெரிய திரைப்படங்களும் ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைக்கும். நான் இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். எஸ் இது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், இது உங்களோட லிபர்ட்டி. நீங்கள் படம் காசு கொடுத்து படம் பார்த்துட்டு அந்த படத்தை வந்து எப்படி சொல்லணுன்றது நான் குறிப்பிட்ட சில நபர்கள் மட்டும்தான் சொல்வேன், என்டையர் ஃப்ரெட்டர்னிட்டி நான் சொல்லலை. அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு நான் மறுபடியும் வேண்டுகோளாக வைக்கிறேன், தயவு செஞ்சு ஒரு 3 நாட்கள் கழித்து உங்கள் ரிவ்யூவை நீங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லாரோடும் ஷேர் பண்ணிக்கலாம். அது ஒரு வேண்டுகோள் தான். ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு தயாரிப்பாளர், அது நல்ல படமாக இருக்கலாம் சில நேரத்தில் கெட்ட படமாக இருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி, பட் எல்லோரும் மனிதர்கள் தான், அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த 3 நாட்களில் வந்து காப்பாற்றுறதுக்கு அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், தமிழ் திரையுலகம் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. நேற்று விஷால் வந்து பஸ்தாபுரைக்கு படம் பார்த்தார், ஃபைனல் ஆனது லாக் பண்ண இதை பார்த்துட்டு ஒரு விஷயம் சொன்னபடி, இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து 13 வருஷமாக தெரியவே இல்லையே அப்படியே இருக்காங்கல்ல அப்படின்னார். நிஜமாகவே எனக்கு அது தோணுச்சு. சண்முகராஜ் சார் யாரோ சொன்னாங்க, தென்னம சார் நினைக்கிறேன், 13 மாதமான மாதிரி இருக்குது அப்படின்னாரு. எனக்கு நம்ம 13 நாளைக்கு பிறகு சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. போன மேடையிலே சொன்னேன், போன படத்துக்கான பேட்ச் ஒர்க்குக்கு விஷால கூப்பிட்டா கூட மறுபடியும் பொருந்துற மாதிரி தான். எவ்வளோ டென்ஷனு, மிகப்பெரிய பொறுப்பு 2 சங்கத்தில், அதையும் தாண்டி இப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது அது வந்து மிகப்பெரிய விஷயம். அது அவங்க அப்பா அவங்களுடைய அதிலிருந்து வந்தது தான். அது வந்து அவங்களும் இன்றைக்கும் ஃபிட்டாக இருப்பாங்க. எனக்கு வந்து அவங்க ஃபேமிலி ஜிகே ஃபிலிம் கார்பரேஷன் இருந்து அப்போருந்தே நான் வந்து என்னன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு படம் அசன்டேட்டராக ஒர்க் பண்ணதுலேருந்து
நான் எப்படி எப்படிலாம் கூப்பிடலாம்னா என்னுடைய முதலாளியும் சொல்லலாம், தம்பின்னு சொல்லலாம், ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவங்க அப்பா ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க, ரெண்டு பேரும் வந்து அவன் வாடா போடாங்கிறான், நீங்கள் அவங்கள வாடா போடாங்கிறீங்க, இது செட்டு தானே, இங்கேயாவது கொஞ்சம் மரியாதையாக பேசிக்கலாமேலாம் கேட்பாங்க. அது ஆர்டிஃபிஷியலாம் வராது, நிஜமாக உண்மையாக மனசில் இருக்கிறது அவர்கிட்டருந்து அப்படி தான் வரும், என்கிட்டருந்து அப்படி தான் வரும். சண்டைக்கோழி ஒன்று பண்ணும்போது இருந்த விஷால் அந்த ஜம்ப்பு வந்து இந்த 13 நாள் மாதிரி தெரிஞ்சு சொன்னல, அங்கே மட்டும்தான் எனக்கு 13 வருஷம் தெரியுது. அவர் வந்து அவ்வளவு அற்புதமாக இந்த 25 படங்கள் நடித்து வந்த விஷாலை நான் பார்க்குறதுக்கும் அங்கே வச்சு பார்த்ததுக்குமான டிஃப்ரென்ஸு, அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணேன். பெரிய விழா மேலே காத்துட்ருக்கு, அங்கேயும் நிறைய நான் பேசணும், இருந்தாலுமே அவரை பற்றி ஒட்டி சொல்லிடுறேன். ப்ரிப்பேர் ஆகிறதோ முன்னாடியே டைலாக் கொடுங்க, நான் கொஞ்சம் யோசிச்சு வர்றேன், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த ஸ்பாட்டில் என்ன அந்த நிமிஷத்துலேயோ அப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணார். எனக்கு பர்சனலாக மற்ற டேரக்டர்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ இல்லையோ, முதல் படத்தில் வந்து நான் அவர்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ண உடனே பாலாஜி சார் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவருடைய ஹைட்டுக்கு அவர் நடந்து வர்றதை மட்டும் நீ எப்படின்னு கரெக்டாக அவர் கையை எப்படி வச்சுக்கிறாரு, எப்படி நடந்து வர்றாரு, அதான் கொஞ்சம் பார்த்துக்கோ. நீ சொன்ன கதையில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியுடைய பையன் அந்த மெரிட்டாக இருக்கணும், அந்த மூடுடையும் நீ கொஞ்சம் கதை சொல்லும்போது சொன்ன அது வர வச்சிருன்னுலாம் சொன்னார். ஃபஸ்ட்டு படத்தில் நான் நிறைய மெனக்கட்டுருக்கேன், நிறைய மெனக்கட்டுருக்கேன். எந்த லெவல்லன்னா ஒரு முக்கியமான ஒரு ஷாட்டுக்கெல்லாம் வந்து பிரேக் விட்டு மறுபடியும் கூட போகலாமே சொல்லி அளவுக்கு நாங்கள் ஆயிருக்கோம். இந்த படத்தில் பிரேக்கே விடத்தோம்ல, அப்படி நடிச்சிட்டாங்க. அதாவது பர்டிகுலராக ஒரு 2-3 சீன் படத்தில் வந்து எனக்கு அவர் பண்ணதில் ரொம்ப ஃபைன் டியூனிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து வந்துடுச்சு. நான் மம்முடி சாரோட ஆரம்பித்து இப்போ வந்து மாதவன் சார், நிறைய சூர்யா சார், விக்ரம் சார், எல்லாரோடையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வந்தாச்சு, அஜித் சாரோட ஒர்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இவரோட நின்று ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு இடத்துல திடீர்னு மம்முட்டி வந்துட்டு போவார், திடீர்னு பார்த்தா சூர்யா வந்துட்டு போகிறாரு, திடீர்னு பார்த்தா பைன் டியூனிங்கான ஆர்டிஸ்ட் யாராக இருக்காங்களோ எல்லா தகுதியோடு இருக்கா அப்படி. அதுக்காக எந்த ஹோம் ஒர்க் பண்ணாரா என்ன பண்ணாரா எனக்கு தெரியாது, இன்னுமே கதை மட்டும்தான் அவருக்கு சரியான கதை அமையணும். இதெல்லாம் மேலே பேச வேண்டிய ஸ்பீச்சு, அந்த ஃபுட்டேஜுக்கு கொடுத்துட்டேன், இருந்தாலும் சொல்லிக்கலாம். நிஜத்தை தான் சொல்கிறேன், இது எல்லாமே உண்மை, மனசோட சொல்கிறேன். அவர் இதுவரைக்கும் பண்ண 25 படங்களில் இந்த படத்தில் மிக சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்னு நம்பியிருக்கேன். சண்டைக்குழி 2 ஃபஸ்ட்டு லிங்கசாமி சாருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். இந்த கதை நான் கேட்க போன போது ரொம்ப ஒரு டென்ஷனோடு போனேன், பிகாஸ் மீரா ஜாஸ்மின் மேமை பற்றி எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் எவ்வளோ பிடிக்கும் அவங்கள சண்டைக்குழியில் பார்த்துங்கிறது. ஸோ எனக்கும் அப்படி தான், பட் அதை எப்படி நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருந்தது. பட் அந்த கேரக்டர் கேட்டதுக்கப்புறம் இது கண்டிப்பாக அட்லீஸ்ட் அதுக்கு ஈக்குவலாகவாது இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ அழகாக கேரக்டரைசேஷன் பண்ணியிருந்தார் சார். அண்ட் மகாநடி ஷூட் பண்ணுறக்கும் போது இந்த படம் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி சண்டைக்குழி 2 ஷூட்டிங்க்கு வந்து ஷூட் பண்ணும்போது விஷாலாக இருந்தாலும் சரி, லிங்கசாமி சார் இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. எல்லோருக்கும் என் அன்பும் பணிவும் கலந்த வணக்கம். இந்த படம் இறையருளால் உங்கள் ஆதரவினால் மிக பெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எங்களது வெற்றிக்கு உதவுமாறு உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன்.